ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு சிஎஃப் அகாடமி. நம்முடைய இன்றைய வீடியோவில் 2018 டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட இந்திய வரலாறு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் சம்பந்தமான வினாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, 1824 அக்டோபர் 30 தேதி எடுத்த புரட்சி எது? பாரக்பூர் புரட்சி. தியாசிபிக்கல் சொசைட்டி எந்த நகரத்தில் தொடங்கப்பட்டது? நியூயார்க். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டம் எங்கு நடைபெற்றது? பாம்பே. செய்தித்தாள்களை மக்களாட்சியின் வேத கமம் என அழைத்தவர் யார்? வால்டர் லிப்மேன். 1600 சூரத்தை அடைந்த கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் கப்பலின் பெயர் என்ன? ஹெக்டர். காலமுறைப்படி வரிசைப்படுத்தி எழுதணும். முதல்ல பார்த்தீங்கன்னா பாலாஜி விஸ்வநாத் முதல்ல வந்தவர், அடுத்து முதலாம் பாஜிராவ், அதுக்கப்புறம் பாலாஜி பாஜிராவ், அதுக்கப்புறம் மாதவராவ். அடுத்த கேள்வி, ரிக்வேதத்தில் எத்தனை பாடல்கள் உள்ளது? 1028. 1940 தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தை துவக்கி வைத்த முதல் தேச பக்தர் யார்? வினோ பாவே. 1857 புரட்சியின் முதல் புரட்சியாளர் யார்? மங்கள் பாண்டே. முதன் முதலாக ராஜாஜி எந்த ஆண்டு சென்னையின் முதலமைச்சர் ஆனார்? 1937. எந்த சட்டம் 6 கமிஷனர்களை கொண்ட வாரியம் இந்திய விவகாரங்களை கவனித்துக் கொள்ள அரசர் நியமனம் செய்யலாம் என கூறியது? பீட் இந்திய சட்டம். 1853 சட்டம் இயக்குநர்களின் எண்ணிக்கையினை 24 எத்தனை பேராக குறைத்தது? 18. கால வரிசைப்படி பாமினி சுல்தான்களை வரிசைப்படுத்துக. முதல்ல பார்த்தீங்கன்னா அலாவுதீன் பாமன் ஷா, முதலாம் முகமது ஷா, அடுத்து அலாவுதீன் முஜஹித் ஷா, அடுத்து பிரோஸ் ஷா. கீழ்கண்ட தொடர்களை சொற்றொடரை கருதுக. இதில் எது சரியானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். பிளாசி போர் வங்காளத்தில் ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டை தோற்றுவித்தது. இரண்டாவது கூற்று, பக்சார் போர் இந்தியா முழுவதும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆளுமையை ஏற்படுத்தியது. இரண்டுமே சரியான கூற்று. நெக்ஸ்ட் ஒன், இந்தியாவிற்கு விஜயம் செய்து பாமினி பேரரசை பற்றி குறிப்பிட்டுள்ள ரஷ்ய பயணி ஆர்? அல்தனேஷியஸ் நிகிட்டின். கீழ்கண்ட கூற்றுகளை படித்து அது சரியான பதில் கூறணுங்க. முதல்ல, வேத கால மக்களின் சமயத்தில் இருந்து சிந்து சமவெளி மக்களின் சமயம் மாறுபட்டிருந்தது. இரண்டாவது கூற்று, வேத கால மக்கள் இயற்கையாக தோற்றமளித்த பல கடவுள்களை வழங்கினர். எடுத்துக்காட்டாக கருண வருண பகவானாக பிருத்வி, இந்திரன் மற்றும் சூரியன். இரண்டுமே சரியான பதில். நெக்ஸ்ட் ஒன், லியாக்கத் அலிகானை பற்றி பின்வருமாறு கூறியவர் யார்? அவர் அரசாங்கத்தில் இருந்தாலும் அதற்கு எதிரானவர். மௌலானா அபுல் கலாம் ஆசாத். மலைவாழ் மக்களான ரமோசிக்கள் யாருடைய தலைமையில் ஆங்கிலேயரை எதிர்த்து கலகம் செய்தனர்? சித்தூர் சிங். 1947 வெகு விரைவு அல்ல, மாறாக இது மிகவும் தாமதம். இதை கூறியவர் யார்? இஸ்மே. கிபி 1528 இப்ராஹிம் லோடியின் மீது வெற்றி கொண்டதின் நினைவாக பானிபட்டில் பாபர் உருவாக்கிய தோட்டத்தின் பெயரை குறிப்பிடுக. காபுல் பாக். விஜயநகர மன்னன் நரசிம்மா டேஸ் வம்சத்தை சேர்ந்தவர், சலுவா வம்சத்தை சேர்ந்தவர். தேவேந்திரநாத் தாகூர் ஏற்படுத்திய அமைப்பின் பெயரை குறிப்பிடுக. தத்துவ போதினி சபா. நெக்ஸ்ட் ஒன், டாக்டர் ஆர்.சி. மஜூம்தார் எழுதிய புத்தகங்களில் எதில் ஆரம்பகால மனிதனின் தோற்றத்தை பற்றி கூறுகிறது? வேத காலம். பீஸ்வா ரகுஜி பான்ஸ்லேவிற்கும் பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்த புசி என்பவருக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனை போராக மாறி பின்னர் புசி 1751 பீஸ்வாவுடன் உடன்படிக்கை செய்து கொண்டார். அது எந்த உடன்படிக்கை? பால்கே உடன்படிக்கை. 1977 சார்க் அமைப்பை தோற்றுவிப்பதற்கான முன்முயற்சியை மேற்கொண்டவர் ஜியாவுர் ஹெஹ்மான். அண்மை நாடுகளுடனான இந்தியாவின் உறவின் அடிப்படையில் பின்வரும் பட்டியலை குறிப்பிடுக. அண்மை இந்திய உறுப்புகள் பார்த்தீங்கன்னா, கொழும்பு முன்மொழிதல்கள் இந்தியா சீனா, பராக்கா அணைக்கட்டு இந்தியா பங்களாதேஷ், நேரு கோடிவாலா
அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியா இலங்கை. சிம்லா ஒப்பந்தம் இந்தியா பாகிஸ்தானிடையே ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தம். அடுத்த கேள்வி, பின்வரும் நூற்றுள் எந்த ஒன்று காஷ்மீர் பிரச்சனையில் இந்தியா பாகிஸ்தானிடையே தொடர்பு இல்லாதது? தாஸ்கண்ட் ஒப்பந்தம், இது எல்லாமே மேக்நாக்டன் திட்டம், டிக்சஸ் மொழிதல்கள், பிரஹாம் மிஷன், இதெல்லாமே வந்து இந்தியா பாகிஸ்தானிடையே தொடர்புடையது. கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் கூற்று தான் சரியான பொருந்திருக்கு. ஏன்னா ஜவஹர்லால் நேரு 1917 தன்னாட்சி இயக்கத்தின் அலகாபாத் கிடுதியின் கூடுதல் செயலாளராக விளங்கினார். நெக்ஸ்ட் ஒன், பின்வரும் நூற்றில் சரியான பொருத்தத்தை குறிப்பிடுக. மெட்ராஸ் கொரியர் 1785, ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா 1826, பெங்கால் ஹெரால்ட் 1829, உத்தான் மார்டாண்டோ 1818. நெக்ஸ்ட் ஒன், வாக்பதர் எழுதிய நூல் அஷ்டாங்க சம்ஸ்கிருதம். குரிலா போர் முறை என்றால் என்ன? முறைசாரா போர் முறை. பிராகுய் மொழிகளுக்கும் திராவிட மொழிகளுக்கும் இடையே உள்ள ஒற்றுமையை கூறும் கல்வெட்டு லிசியர் கல்வெட்டு. ரிக்வேத காலத்தில் அரச குமாரர்களுக்கு கற்பிக்கப்பட்ட போர்க்கலை இவ்வாறு அழைக்கப்பட்டது, தனுர்வேதம். கீழ்கண்டவற்றை பொறுத்து எழுதுக. பானிபட் போர் 1526, காக்ரா 1529, கான்வா 1527, சந்தேரி 1528, 4, 3, 1, 2. அடுத்த கேள்வி, வரிசைப்படுத்தி எழுதுக. பார்த்தீங்கன்னா கீழ்கண்டதில் முக்தாம் அலியாதா வந்து அலியாதா தெலுங்கு, ஜும்மா மசூதி, குல்பர்கா, கோல்கும்பா, பீஜப்பூர், ஜம்பாவதி கல்யாணம், சமஸ்கிருதம் என்பது சரியான விடை. போபால் அரசர்களான ஷாஜஹான் பேகமும் சுல்தானா ஜஹான் பேகமும் இந்த வரலாற்று சின்னத்தை செப்பனிட ஏராளமான பணத்தை வாரி வழங்கினர், சாஞ்சி ஸ்தூபி. வரித்தின் உண்மையான பெயர் ஷெர்ஷா. புதுச்சேரியை பிரெஞ்சுக்காரர்களுக்கு வழங்கியவர் யார்? ஷெர்கான் லோடி. சிவாஜியின் முடிசூட்டு விழா நடைபெற்ற கோட்டை ரேகார் கோட்டை. குதுப்பினார் என்னும் கோபுர கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தவர் குத்புதீன் ஜபக். 1934 பம்பாயில் நடைபெற்ற காங்கிரஸ் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்றவர் ராஜேந்திர பிரசாத். இந்தியா சுதந்திரம் அடைந்த போது நாட்டில் ஏறத்தாழ எத்தனை சுதேசி அரசுகள் இருந்தன? 565. இந்தியாவின் முதல் மற்றும் கடைசி இந்திய கவர்னர் ஜெனரல் ராஜகோபாலாச்சாரியார். ராஜாராம் மோகன் ராய் பற்றிய தவறான கூற்றை சுட்டிக்காட்டுக. முதல் இது பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் 1828 கல்கத்தாவில் பிரம்ம சமாஜம் தோற்றுவித்தார் அப்படிங்கிறது சரியான ஒன்று. இரண்டாவது தவறானது, கிறிஸ்தவ குழந்தையை தத்தெடுத்து கொண்டார் அப்படிங்கிறது தவறானது. மூன்றாவது, ராஜாராம் மோகன் ராய் வங்காள மொழியில் முதலாவது வார இதழான சம்வாத் கௌமுதி தொடங்கினார் அப்படிங்கிறது சரியானது. 1833 இங்கிலாந்து பாரிஸ்டல் என்ற இடத்தில் அவர் மறைந்தார் அப்படிங்கிறதும் சரியான விடை. நெக்ஸ்ட் ஒன், தமிழ்நாட்டை இரண்டாவது கட்டமாக களப்பிரர்கள் ஆண்ட நூற்றாண்டு கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் 6ஆவது நூற்றாண்டு வரை. பிரிட்டிஷ் இந்தியாவில் முதன் முதலில் ரயத்வாரி முறையிலான தீர்வு ஏற்படுத்தப்பட்ட இடம் சென்னை. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை காலக்கிரகப்படி வரிசைப்படுத்தவும். அப்படின்னா முதல்ல வர்றது மெட்ராஸ் மகாஜன சங்கம், பாம்பே மாகாண அமைப்பு, லண்டன் இந்திய சொசைட்டி, கிழக்கிந்திய அசோசியேஷன் அப்படிங்கிறது சரியானது. காங்கிரஸின் தந்தை என்று அழைக்கப்படுபவர்கள் யார் அப்படின்னா 2 மற்றும் 4ஆவது சரியானது, அதாவது ஏஓ ஹியூம் மற்றும் வில்லியம் வெடர்பன். எந்த பல்லவ மன்னர் திருமங்கை ஆழ்வாரை ஆதரித்து அவரை பின்பற்றியவர்? 2ஆம் நந்திவர்மன். எந்த டெல்லி சுல்தான் இந்தியாவில் அங்காடி சீர்திருத்தத்தை ஏற்படுத்தினார்? அலாவுதீன் கில்ஜி. முகமது பின் துக்ளக்கின் அரசவையில் இருந்தவர் யார்? இபன் பதூதா. மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகளுக்கு இடையே சூரத் பிளவு ஏற்பட்ட போது காங்கிரசின் தலைவராக இருந்தவர் யார்? ராஸ் பிஹாரி கோஸ். 1857 புரட்சியின் தலைமை ஆளுநராக இருந்தவர் கானிங் பிரபு. புரட்சி வெடித்த போது தலைமை ஆளுநராக இருந்தவர் யாருன்னா கானிங் பிரபு.
எந்த ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் முதல் பிளவு ஏற்படுத்தது? 1907. சுப்பிரமணிய பாரதியின் அரசியல் குரு யார்? சர் நிவேதிதா. எந்த கவுன்சில் சட்டம் இஸ்லாமியர்களுக்கு தனி வாக்காளர் தொகுதியினை அறிமுகப்படுத்தியது? இந்திய கவுன்சில் சட்டம் 1909. நானா சாஹிப் யாரால் தோற்கடிக்கப்பட்டார்? ஜெனரல் ஹேவ்லாக். வன மகோத்சவம் அல்லது காடுகளின் திருவிழா யாரால் உருவாக்கப்பட்டது? தாகூர். எந்த பாமினி சுல்தான் விஜயநகருக்கு எதிராக புனித போர் தொடுத்தான்? யூசுப் அடில் கான். யார் மூலமாக கிருஷ்ணதேவராயர் அரேபிய குதிரைகளை வாங்கினார்? போர்ச்சுகீசியர்கள். சுவாமி விவேகானந்தர் சிகாகோ செல்வதற்கு உதவியவர் யார்? சர் ஆர்தர் ஹேவ்லாக். மகா அசோகர் ஆட்சி பொறுப்பை ஏற்ற ஆண்டு 269 கிமு. சிவாஜியின் பாதுகாவலர் யார்? தாதாஜி கொண்டதேவ். மகா அலெக்சாண்டர் படையெடுப்பின் போது அவருக்கு எதிராக இந்திய வீரர்களை பயன்படுத்திய மன்னர் யார்? மூன்றாம் டேரியஸ். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. முதலாம் பானிபட்டு போர் நடந்த ஆண்டு 1526, பில்கிராம் போர் 1540, ஹால்டிகாட் போர் பார்த்தீங்கன்னா 1576, இரண்டாம் பானிபட்டு போர் 1556. சுபாஷ் சந்திர போஸ் பெர்லின் நகரம் சென்றபோது அவரை வரவேற்றவர் யார்? ரிபன்ட்ராப். தமிழகத்தைச் சேர்ந்த போராளிகள் மற்றும் கேரள வர்மனோடு தொடர்பில் இருந்த மராத்தியர் யார்? துண்டாஜி வாக். முதன் முதலில் தன் பதவியை ராஜினாமா செய்த இந்திய பிரதமர் யார்? மொராஜி தேசாய். கிருஷ்ணதேவராயர் விஜயநகர பேரரசை ஆட்சி புரிந்த காலம் கிபி 1509 முதல் கிபி 1530 வரை. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. திவானி அர்ஸ் பால்பன், திவானி ரியாசத் அலாவுதீன் கில்ஜி, திவானி ஹோகி முகமது பின் துக்ளக், திவானி கைரத் பெரோஸ் துக்ளக். இந்திய தேசிய காங்கிரஸ் விடுதலை போராட்ட காலத்தில் பூரண சுதந்திர நாளாக எந்த நாள் கொண்டாடப்பட்டது? ஜனவரி 26, 1930. பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் யார்? மதன் மோகன் மாலவியா. என்ஃபீல்டு துப்பாக்கியில் கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள் ஆங்கிலேய இந்திய இராணுவத்தில் எந்த ஆண்டு புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டது? ஜனவரி 1857. கருவூலத்தை முர்ஷிதாபாத்திலிருந்து கல்கத்தாவிற்கு மாற்றியவர் யார்? வாரன் ஹேஸ்டிங்ஸ். இந்தியாவின் தேசிய ஆறு எது? கங்கா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல நம்ம சேனல் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மற்றவங்களுக்கும் ப்ரிஃபர் பண்ணுங்க. தேங்க்யூ.